ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தி மீல்ஸ் தமிழில் பார்க்க போகிறது ஸ்வீட் கார்ன் யூஸ் பண்ணி ஹெல்த்தியான, அதே சமயம் ரொம்பவே கிறிஸ்பியான, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் செஞ்சு காமிக்க போகிறது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம ஸ்வீட் கார்ன் யூஸ் பண்ணி சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு வேக வச்ச கார்ன் ஒரு கப் எடுத்திருக்கேன், அதை மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூட ஒரு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் உப்பு, இதெல்லாம் போட்டு கோசை அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கோசை அரைஞ்சிருந்தால் போதும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது கூட ஒரு கப் கேப்சிகம் இதே போல் பொடியாக நறுக்கினது, கேரட் துருவினது ஒரு கப், வேக வச்ச உருளைக்கிழங்கு துருவி எடுத்து வச்சுருக்கேங்க அது ஒரு கப், அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், கால் ஸ்பூன் கரம் மசாலா, கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், கடைசியாக அரை கப் பிரெட் க்ரம்ஸும் சேர்த்து கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே பிரெட் க்ரம்ஸ் அரை கப் சேர்த்திருக்கேன் இல்லைங்களா, பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக ரஸ்கை கூட நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி சேர்த்திக்கலாங்க. அது இன்னும் நல்லாயிருக்கும், நல்லா க்ரன்ச்சியாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம பிரெட் க்ரம்ஸ் இல்லாட்டி ரஸ்க்கு சேர்த்திக்கிறோம். இப்போ நான் இதில் உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்ட பிறகு நல்லா இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கை கடியில் வச்சு நல்லா இதே போல் ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க, அதே சமயம் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மீடியம் ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். இதை நான் டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது, ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு தவாவில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி, ஆயில் லைட்டாக சூடாகி வரும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. 2 நிமிஷம் பொறுத்து திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரா ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும், நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். இந்த மாதிரி கிறிஸ்பியான, அதே சமயம் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி, அதுவும் டீப் ஃப்ரை பண்ணாமல் ஷேலோ ஃப்ரை பண்ணி ஈவினிங் பசியோடு வர பசங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கிறிஸ்பி கார்ன் ஸ்நாக் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல் நம்ம ஹெல்த்தி மீல்ஸ் தமிழ் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலோ, இல்லை நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தாலோ, ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே போல் நல்ல ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. Thank you for watching.